வணக்கம் நேயர்களே. கடந்த 2 தினங்களாகவே சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பேசப்படுகிற ஒரு செய்தி தான், நாடக உலகில் கொடிக்கட்டி பறந்த பிரபலமான முன்னணி மூத்த நடிகை ஒருவர் இப்போ சாலை ஓரங்களில் பிச்சை எடுக்கிற ஒரு அவலத்திற்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஏற்கனவே இவரை பற்றிய ஒரு சில விஷயங்களை நாம் முந்தைய வீடியோவில் பார்த்தோம். அது மட்டும் இல்லைங்க, இவரை பற்றி பல தகவல்கள் இப்போ வரைக்குமே அந்த பகுதி மக்களால் சொல்லப்படுது. ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த நடிகையுடைய தந்தை ஒரு ஹார்மோனிய கலைஞராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நடிகை மாரியம்மாள் நாடகத்துறையில் கொடிகட்டி பறந்த ஒரு சிறந்த திறமையான நடிகையாக வளம் வந்திருக்காங்க. அந்த காலகட்டங்களில் ராஜபாட்டுக்கு இணையாக ஸ்திரீபாட் கதாபாத்திரத்தில் நடிப்பில் பின்னிப்படல் எடுத்திருக்காங்க. நல்ல பாடகியாகவும் வளம் வந்திருக்காங்க. இவங்களுடைய பாடல்களை கேட்குறதுக்காகவே அந்த பகுதி மக்கள் தினமும் இவங்களுடைய நாடகங்களை பார்க்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யார் இவங்களை பார்க்க போனாலுமே எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு நல்ல உடைகளோ அல்லது சாப்பிடுவதற்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாலோ எதுவுமே வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு திருப்பி அனுப்பிடுவாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும்தான் இவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக்குவாங்க. இப்படி தான் பல விஷயங்கள் போய்கிட்டிருக்கு. அதையும் மீறி அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னால் அவங்க கையில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு தான் அவங்களுக்கான விஷயங்களை அவங்க வாங்கிப்பாங்க. இப்படி பலரும் போய் அவங்கள சந்தித்து அவங்கள பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எப்படியாவது இவங்களை மனநல காப்பகத்தில் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி பலரும் போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பகுதி மக்கள் கூட எப்படியாவது இவங்களை அந்த பகுதியில் இருக்க ஏதாவது ஒரு காப்பகத்தில் சேர்த்துருங்க, நல்ல திறமையான ஒரு நடிகை திடீர்னு இப்படி ஆகிட்டாங்க, எதனால் அப்படி ஆயிட்டாங்கன்னு அந்த பகுதி மக்கள் கிட்ட கேட்கும்போது தான் அவங்களுடைய கணவர் இறந்ததுக்கு பின்னால் தான் இந்த நடிகை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 மகன்கள் 2 மகள்கள் இருந்த போதிலும் கவனிப்பாரற்று சாலை ஓரங்களில் இவங்க மிகவும் மோசமான ஒரு சூழலில் இருப்பதாக தகவல்கள் வெளியாச்சு. அதுக்கப்புறமா இப்போ ஒரு தகவலானது வெளியாகி இருக்கு, அந்த நடிகை இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கதாக ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கு. அவரை ஏற்கனவே பேட்டி எடுக்க போன ஒரு யூடியூப் சேனல் சார்பாக ஒரு மருத்துவர் குழுவை பிடிச்சி அவங்க மூலமாக இப்போ அருகில் இருக்க அரசு காப்பகத்தில் சேர்த்துருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்குமே நிறைய பேர் அவங்கள காப்பகத்தில் சேருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சேரவே முடியாது அப்படின்னு மறுத்திருந்தாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு புது உடை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கான வழியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் எதுவுமே வேணான்னு மறுத்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் மிகவும் வற்புறுத்தி அவங்கள சாப்பிட வச்சு அதற்கு பின்னால் அந்த யூடியூப் சேனல் சார்பாக ஒரு புடவையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. பொங்கல் தினத்தை முன்னிட்டு அவங்களுக்கு புத்தாடையை எடுத்து கொடுத்து அதுக்கப்புறமா எப்படியாவது இவங்களை மனநல காப்பகத்தில் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி அரசு சார்பாகவே இவங்க இந்த விஷயங்களை வலியுறுத்தியிருக்காங்க. அரசு சார்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனநல காப்பகத்தில் இவங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. எப்படியோ பேசி சரி பண்ணி 2 காவலர்கள் 2 பெண் காவலர்கள் முன்னிலையிலையும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஆசிரமத்தை சார்ந்த ஒரு சில நபர்கள் முன்னிலையிலையும் இவங்க அந்த வாகனத்தில் ஏற்றி செல்லப்பட்டிருக்காங்க. இதில் ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பகுதி மக்கள் எல்லோருக்கிட்டையுமே இவங்க போகும்போது போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பரவாயில்ல, இவ்வளவு நாள் கூட இருந்ததுக்கு நன்றி கடனோட இருக்காங்களே இந்த நடிகை அப்படின்னு சொல்லி பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அரசு சார்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனநல காப்பகத்தில் இந்த பாடகி அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பலரும் ஜனாதிபதி கைகளால் பல விருதுகளை வாங்கின இந்த நடிகைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா அப்படின்னு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு இவங்களுக்கான சிகிச்சைகள் தொடர்ந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற தகவலானது வெளியாகி இருக்கு. ஆரம்ப காலகட்ட அந்த அட்மிஷன் சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளும் முடிஞ்சதாக மருத்துவர்கள் ஒரு சில பேர் சொன்னதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த பிரபல நடிகையை இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க செய்தி இப்போ மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இவரை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.